இப்போ வந்து ஐஸ் வந்து ரொம்ப கோவமாயிடுறாங்க கோவாயிட்டு ஐஸ் வந்து பேச இத்தனை நாள் வந்து சைலண்ட்டாகவே தான் இருந்தாங்க இப்போ வந்து பேசிடுறாங்க இன்னும் என்ன இருக்கீங்க எல்லோரும் நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ பார்க்க விட மாட்டேன்ட்டிங்க அதுக்கப்புறம் இறந்தப்போ மூஞ்சி கூட பார்க்க விட மாட்டேங்க இப்போ நினைச்சாலும் அந்த மூஞ்சை பார்க்க முடியுமா அவங்க அம்மா அவங்க பார்க்க முடியுமா அப்படின்னு நாங்கள் தப்பு பண்ணோம் அதுக்கு என்னன்னு இப்படியே அவங்க எங்களுக்கு என்ன அந்த வீட்டில் உரிமை இல்லையா பரிகாரமும் எதுவுமே பண்ண விட மாட்டேறீங்க இப்போ க கண்ணனுக்கு வந்து எந்த உரிமை எதுவுமே இல்லையா சொல்லுங்க ஏதாவது நீங்க தான் தனத்தை கேட்குறாங்க நீங்க தான் எல்லாம் நியாயம் பேசுவீங்கல்ல இப்போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஐசு கேட்குறாங்க இருந்தால் கண்ணே அமைதியார் அமைதியாருன்னு சொல்கிறாங்க இப்போம்மா நீ பேசாமல் இருமாம்மா நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஐசு மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீ தர்றாங்க அப்புறம் தனம் இருந்துட்டு பேச ஆனச்சா உனக்கு என்ன இப்போ என்ன இந்த வீட்டில் உரிமைன்னா அந்த வீடு உனக்கு வேணுமா இந்த நாங்கள் வீட்டு சாவி இந்தா வீடு இப்போ பூட்டி தான் கிடைக்க நீங்கள் இப்போனா அங்கே போய் இருந்துக்கங்க நாங்கள் யாருமே அங்கே வரல அப்படின்னு சொல்லி தாவி சாவியை வந்து தூக்கி வீசிடுறாங்க தூக்கி கீழே போட்டதும் கண்ணதுட்டு அண்ண நீ மன்னிச்சிருங்க ஐஸ் வந்து அந்த அர்த்தத்தில் பேசலாம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க என்ன மற்றவங்க யாருமே எதுவுமே பேசவே இல்லை ஐசோட சித்தி தான் அப்போ பேசுகிறாங்க சண்டே அவங்க பெருசாக இருக்கிற மாதிரியே தான் பேசுகிறாங்க அதனால கதிர் வந்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டா ஐசு அவங்க சித்தியை வந்து பேச விட மாட்டேன்ட்டா அப்புறம் இங்கே தனியாக எல்லாருமே உட்காந்துருக்காங்க அவள் வந்து சாவி தூக்கிப்பட்டதை பற்றி பேசிட்டுருக்காங்க என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நீ விசா போட்டால் அப்போ நீங்கள் எங்கேயா போவீங்க அப்படின்னு நாங்கள் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு இந்த சொல்கிறாங்க நீ கொடுத்த நகை எல்லாமே உன்னோட காசை போட்டு அந்த வீடு இது பண்ணது முழு உருமம் உனக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க அம்மா ராங்க ஐஸோட சித்தி பார்த்தா ஆமாம் உனக்கு தான் அந்த வீட்டில் முழு உருமா இருக்குது உனது உனக்கும் மூர்த்திக்கு தான் இந்த வீடு சொந்தமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ தனம் கோவம்பு இப்போ அவங்க ஆண்டு வெளியே அனுப்ப சொல்கிறாங்களே என்ன பிச்சை பேசுகிறீங்க அப்படின்னு தனம் சொல்லிடுறாங்க சொல்லிவிட்டு தனம் அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறாங்க நான் சரி நான் போகிறேன் என்னால் உட்கார முடியல அப்படின்னு சொல்லி கிளந்திரிச்சு போயிடுறாங்க தனத்தோட அம்மா பாறை வெண்ணும் திருந்தாமல் இப்படியே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே எல்லாம் வெளியே இங்கே மூணு பேர் சோகமாக இருக்கிறாங்க அப்போ அவர் இருந்துட்டு விழுந்த மாப்பிள்ளை எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன ஜீவன் வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாரு அப்புறம் மீனா அங்கே அப்பா வந்துட்டு மீனாவில் சொல்கிற பாரு இந்த புள்ளை எப்படி பேச்சு பேசுதுன்னு சரி நல்லபடியாக வேலை செய்து நல்ல புள்ள அப்படின்னு பார்த்தா இந்த பேச்சு பேசுது அப்படின்னு சொல்கிறாரு ஆமாப்பா நானே எதிர்பார்க்கலை ஐசி இப்படி பேசுண்டு அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க ஆனால் அவள் வந்து இந்த அந்த அர்த்தத்தில் சொல்லலை அந்த வீட்டில் ஒரு இருக்கணுன்ற அந்த அர்த்தத்தில் தான் சொன்னால் இவங்க தப்பாக மீன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு மீனாக சொல்கிறாங்க எதுக்கு மணிதான் வீடு வீடுன்றா திடீர்னு பார்த்தியா எப்படி ச தனம் வந்து அவங்க உள்ளிட்ட கொடுத்தாங்கன்னு நிமிஷம் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்றாரு மீனா கோப்பட்டு என்னப்பா என்ன வார்த்தை பேசுகிறீங்க உடனே வந்துடுன்றீங்க அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு கோவப்பட்டு பேசிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாடுறாங்க வந்ததும் யா ஐசு என்ன நீ இப்படி பேசியிருக்கக்கூடாது கூடாது ஐசு அப்படின்னு கண்ணே சொல்கிறாரு அதுக்கு ஐஸு திட்டி என்னம் அம்மா நாங்கள் பார்த்துட்டே தர ரொம்ப தான் பண்ணுறாங்க அது பெருசாம கூப்பிடாம இருந்திருக்கலாம் இல்லை கூப்பிடாம இருந்தால் நம்ம பெருசாமல் இருந்திருப்போம்ல கூப்பிட்டுட்டு எப்படி முதல் முதலில் குத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஐஸு திருப்பியும் வீட்டுக்கு ஐஸோட சித்தி வர்றாங்க அவள் வந்ததும் ஐஸு வா சித்தி வா நல்லா நழுவு நழுவாக பேசிக்கிட்டு அங்கே வந்து எங்களை ஏற்றி கொடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்றாங்க ஏ சித்தி சொல்கிறாங்க ஏ எல்லாம் உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு ஏற்றா அப்படியே ஒரு வீடு காலி வீடு இருக்கு வேற ஏதாவது குடி வரேன்னு இருக்காங்க நான் தான் அனுப்பாம வச்சிருக்கேன் நீங்க போங்க அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க கண்ணை வந்து அப்படியே ஷாக்காக பாக்குறாரு இவங்க வந்து சண்டே பெருசா இருக்குற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க